நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இனிமேல் அதில் முக்கியமான பிடிஎஃப் நோட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நான் அனுப்பிவிடுவேன் நேற்றுக்கு தான் பார்த்துருந்தோம் நம்ம சிலபலில் மாற்றிட்டாங்க எதற்காக மாற்றணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அந்த வீடியோவில் பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் அந்த சிலபல் என்னென்ன இருக்குது டிஎன்பிசி வந்து நீங்கள் டிஎன்பிசியோடய ஓன் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா ரிவைசடு சிலபஸா இல்லை ஓல்டு சிலபஸா அப்படின்னு காட்டும் அதில் ரிவைஸ்டு சிலபஸ் அப்படின்றது கொடுத்திங்கன்னா கம்பைனடு சிவில் சர்வீஸ் குரூப் டூ அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம் அதை கிளிக் பண்ணி அந்த சிலபல் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியம் அப்படிங்கிறத விட சிலபல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு வந்து மெயின்ஸ் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணுது ப்ரிலிம்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தோணுது இப்போ வந்து நம்ம அந்த சிலபல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிக்கோங்க இனிமேல் வர வீடியோஸ் எல்லாமே தெரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்ஸுமே இல்லை ஏன்னா சிலபல் சேஞ்ச் பண்ணிட்டாங்க இனிமேல் நம்ம டாபிக் வைஸாக தான் வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருப்போம் நம்மளை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நம்ம வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கலாம் நீங்கள் வெற்றியை நோக்கி ஒவ்வொரு படியாக எடுத்து வச்சுட்டே இருங்க ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் குரூப் டூ அதனுடைய சிலபல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ரெண்டு எக்ஸாமும் சேர்ந்து நடத்த போகிறதால நம்ம ரெண்டுத்துக்குமே ஒரே டைமில் ப்ரிப்பேர் ஆகிடலாம் அதனால் பிரச்சனையே இல்லை குரூப் டூ எழுதுனவங்க குரூப் டூவே எழுதலாம் எனி டிகிரி இருந்தால் மட்டும் போதும் டிப்ளமோ ஐடிஐ அதெல்லாம் வந்து நாட் வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பாருங்க இதனுடைய முதல் நிலை பிரிலிம்ஸ் அதனுடைய தரம் எப்படி இருக்குது அதனுடைய வினா வகை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது முதல் நிலை தேர்வு கொள்குறி வகை அதாவது நம்ம குறிக்கிறது ஆன்சரை டிக் பண்ணுறது இதுதான் கொள்குறி வகை அப்படின்னு சொல்லுவாங்க பொது அறிவு பட்டப்படிப்பு தரத்தை அதாவது டிகிரி ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ இந்த கொஷின்ஸ் வந்து இருக்கும் பெரும்பாலான வினாக்கள் அப்படி இல்லை அப்படின்னாலும் நாம் வந்து சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் படித்தாலே போதும் இருந்தாலும் நீங்கள் டிகிரியில் படிச்சிருப்பீங்க அந்த ஒரு சில விஷயங்கள் இதில் இருக்கும் அதுதான் பொது அறிவு பட்டப்படிப்பு தரம் நூற்றி எழுபத்தைந்து இனங்கள் அப்படின்னா நூற்றி எழுபத்தைந்து கொஷின்ஸ் இதிலிருந்து வரும் இதற்கு எல்லாருமே வந்து கால அளவு பார்த்தீங்கன்னா மூன்று மணி நேரம் அதற்கு கீழே இருக்கிறத பாருங்க திறனறிவும் மனக்கணக்கும் நுண்ணறிவும் அதான் சைக்காலஜி சிம்பிளாக சொல்லணும்னா சைக்காலஜின்னு சொல்லிடலாம் அதில் ஒரு இருபத்தைந்து இனங்கள் இருபத்தைந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் மொத்தத்துக்கு நமக்கு மூணு மணி நேரம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க முந்நூறு கொஸ்டின் எல்லாமே அதே சேம் தான் பட் இதனுடைய நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே அதே தான் டைமிங் அதே தான் மார்க்கும் அதே தான் எலிஜிபிலிட்டி மார்க் வந்து தொண்ணூறு மார்க் எடுத்து தான் நம்ம பாஸ் அப்படின்றது நமக்கு தெரியும் கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பட் என்ன இதில் பொதுவாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சிலபஸ் பாடத்திட்டம் அப்படிங்கிறத மாற்றிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸோட பேட்டர்னை மாற்றிருக்காங்க அவ்வளோதான் பொது அறிவு நூற்றி எழுபத்தஞ்சு எழுது போகிறோம் திறனறிவு அதாவது சைக்காலஜி அது ஒரு எழுபத்தஞ்சி எழுது போகிறோம் இதுதான் இதில் இருக்கிற முக்கியமான விஷயமே இது அதுக்கு மேலே இது ஒன்றுமே கிடையாது இது பேசுகிறதுக்கு இது வரைக்கும் தான் நம்மளால் இதை பேச முடியும் சரி என்னென்ன சிலபல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் சரி அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நம்ம பார்த்துடணும் மேலே நம்ம பார்த்தது முதல் நிலை தேர்வு பிரிலிம்ஸ் அதற்கடுத்தது முதன்மை தேர்வு மெயின்ஸ் இது என்னென்ன பேஸ் பண்ணி இருக்கும் இதனுடைய பாடத்திட்டம் என்னென்ன இதனுடைய வினா வகை என்ன இதனுடைய வினா வகை அமைப்பு எப்படி இருக்கும் வினா தொல்லுடைய அமைப்பு அப்படிங்கறத பார்க்கலாம் இது பாருங்க நேர்முக தேர்வு பதவிகள் மற்றும் நேர்முக தேர்வு அல்லாத பதவிகள் ஏன்னா ரெண்டு எக்ஸாமுமே சேர்த்து ஒன்னா கண்டக்ட் பண்ண போறாங்க இல்லையா அதனால ஒன்று இன்டர்வியூ இன்னொன்று நான் இன்டர்வியூ அதான் குரூப் டூ ஏ இதனுடைய பாடத்திட்டம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல பகுதியாக இருக்கும் அதில் ஃபஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தல் ஒரு விஷயத்தை தமிழில் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கணும் பெயர்க்கணும் இன்னொன்று ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தல் இது நமக்கு தெரியும் இது மொத்தம் இதில் ஒரு ரெண்டு கேள்வி கேட்பாங்க இதில் ஒரு ரெண்டு கேள்வி கேட்பாங்க ஒரு கேள்விக்கு இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் வழங்கப்படும் இருவ இரு இரண்டு கேள்விக்கு மொத்தம் ஐம்பது மதிப்பெண்கள் வழங்கப்படும் அப்படின்னு அதே மாதிரிதான் இதில் மொத்தம் நூறு வினாக்கள் நூறு மதிப்பெண்கள் நமக்கு கிடைக்கும் மொத்தம் மதிப்பெண் குறைந்தபட்ச தகுதி இந்த நூறு மதிப்பெண்ல குறைந்தபட்சமா நீங்க தகுதி உடையவர்களா இருக்கணும் அப்படின்னா இருபத்தி ஐந்து மதிப்பெண் கண்டிப்பா எடுத்தாகணும் அதற்கடுத்தது இன்னொரு விஷயமும் சொல்றாங்க அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பகுதி ஆல மொத்தம் நூறு மதிப்பெண்கள் இருக்குது இல்லையா அதுல நீங்க இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த பகுதி ஆ வினாத்தால் வந்து மதிப்பீடு செய்யப்படும் இல்லை அப்படின்னா மதிப்பீடு செய்ய மாட்டாங்க உங்களை தோட வந்து நீங்கள் நாட் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்ப சான்ஸ் இருக்குது அதற்கு அடுத்தது பகுதி ஆளை பார்க்கலாம் பகுதி ஆளை மொத்தம் இருநூறு மதிப்பெண்கள் நீங்கள் பகுதி ஆளை அந்த நூறு மதிப்பெண்களில் அதுக்குன்னு ஒரு கிரைடீரியா இருக்குது இருபத்தி ஐந்து மார்க் எடுத்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் இந்த பகுதி ஆள் இருக்கிற அந்த மார்க்கை உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா நீங்கள் நாட் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க இதில் பகுதி ஆல வந்து மொத்தம் இருநூறு மதிப்பெண்கள் இருக்குது அதில் சுருக்கி வரைதல் அப்படிங்கிறது ரெண்டு இருக்குது அதில் ரெண்டு கொஷின்ஸ் கொடுப்பாங்க ஒரு கொஷின்ஸுக்கு வந்து இருபது மார்க்கு ரெண்டு கொஷின்ஸுக்கு நாற்பது மார்க்கு பொருள் உணர்திறன் பொருள் உணர்திறன் நமக்கு வந்து மெயின்ஸ் ஏன்னா இப்போ மெயின்ஸ் தமிழ் வரதால நம்ம இனிமேல் மெயின்ஸ் வீடியோஸும் போடுவோம் பொருள் உணர்திறன் அப்படியே வந்து நடத்துவோம் பொருள் உணர்திறன் வந்து ரெண்டு கொஷின்ஸ் கேட்பாங்க அதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு வந்து இருபது மார்க்கு மொத்தம் இரண்டு கொஷின் அப்படிங்கறதால நாற்பது மார்க்கு சுருக்கி சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல் ஒன்னு சுருக்கி கொடுத்துட்ருப்பாங்க அதை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க எப்படி உங்களுடைய பிரசன்டேஷன் உங்களுக்கு அந்த திறன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்காக சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல் சுருக்கி தந்திருப்பாங்க அதை நம்ம விரிவாக எழுதணும் அது மொத்தம் ரெண்டு கேட்பாங்க அதுல ஒன்றுத்துக்கு இருபது மார்க் அப்படின்னா ரெண்டுத்துக்கு நாற்பது மார்க்கு திருக்குறள் தொடர்பான கட்டுரை வரைதல் நான் சொன்னேன் இல்லையா இதற்கு ஒரு இதுவே கொடுத்துருக்காங்க ஒரு பேப்பரே கொடுத்துருக்காங்க ஒரு பகுதி இல்லை அப்படின்னு திருக்குறளுக்கு நேற்று சொல்லியிருந்தேன் அதுதான் திருக்குறள் தொடர்பான கட்டுரை வரைதல் மொத்தம் இரண்டு வினாக்கள் ஒரு வினாக்களுக்கு இருபது மார்க்கு அதே மாதிரி நாற்பது மார்க்கு கடிதம் வரைதல் அலுவல் சார்ந்தது எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம் குடிநீர் வேண்டி அல்லது சாலை வசதி வேண்டி இந்த மாதிரியான கடிதங்கள் இதற்கும் கொஞ்சம் மேலே ஒரு நல்லா இருக்கும் ஒரு அலுவலில் நீங்கள் பணிபுரிறீங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணால் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போக போறீங்க அங்க எதாவது ஒரு கடிதம் அந்த மாதிரி மாவட்ட ஆட்சி ஒரு மக்கள் கோரிக்கை வச்சாங்க கடிதங்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அலுவல் கடிதம் கடிதங்கள் அந்த கடிதங்கள் ரெண்டு கேட்பாங்க ஒரு கடிதத்துக்கு இருபது மார்க் அப்படின்னா ரெண்டு கடிதத்துக்கு மொத்தம் நாற்பது மார்க் புரியுதுங்களா மொத்தம் இருநூறு மார்க் இருபது இருநூறு மார்க் மேலே இருக்கிறது நூறு மார்க் மொத்தம் மெயின்ஸு மார்க் முன்னாடியும் நம்ம முந்நூறு மார்க்குக்கு தான் மெயின்ஸ் எழுதிட்டு வந்தோம் அதே மாதிரி நேர்முக தேர்வு அதாவது குரூப் டூ வந்து நேர்முக தேர்வு டூ ஏ வந்து நேர்முகம் இல்லை ஆனால் அதற்கு மெயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா குரூப் ஏக்கு மெயின்ஸ் இருக்குது ஆனால் இன்டர்வியூ இல்லை அதான் நேர்முக பதவிகளுக்கு மொத்தம் முந்நூறு மதிப்பெண்கள் நாம் இந்த மெயின்ஸில் எடுக்கணும் இன்டர்வியூ ஒரு நாற்பது மொத்தம் முந்நூற்றி நாற்பது சரி முந்நூற்றி நாற்பது மதிப்பெண்ணில் நான் எவ்வளவு எடுத்தால் இந்த வேலைக்கு எலிஜிபிலிட்டி இந்த வேலை எனக்கு வந்து தகுதி அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னா நூற்றி இரண்டு மதிப்பெண்கள் எடுக்கணும் இந்த மெயின்ஸில் ப்ரில்லியம்ஸ் மார்க் நமக்கு சேர்த்துக்க மாட்டாங்க மெயின்ஸில் மொத்தம் முந்நூற்றி நாற்பது மதிப்பெண்ணில் நீங்கள் ஒரு நூற்றி ரெண்டு மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் பாஸ் ஜஸ்ட் நானும் அதுக்கு மெயின்ஸ் வரைக்கும் போனால் எழுதுனே பாஸ் ஆனால் பட் அந்த கட் ஆஃப் என்னால் எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்ற சொல்கிற நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இது பொருந்தும் இல்லை நான் மெயின்ஸில் வந்து இந்த முந்நூற்றி நாற்பதுக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது ஒரு இரநூத்தி அறுபது அது மாதிரிலாம் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் கட் ஆஃப் அதுக்கு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை பட் இதனுடைய எலிஜிபிலிட்டி பாஸ் இவ்வளோ எடுத்தா பாஸ் அப்படின்னு இப்போ நம்ம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்ஸ்ல அதுல ஒரு தொண்ணூறு கொஸ்டின் நீங்க கரெக்ட் அப்படின்னா பாஸ் அப்படின்றது எப்படி சொல்றோமோ அந்த மாதிரி தான் இந்த மெயின்ஸுக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நேர்முகம் அல்லாத தேர்வுக்கு அந்த பதவிகளுக்கு முதன்மை தேர்வு முன்னூறு மார்க்கு மொத்த மதிப்பெண்ணே அது முந்நூறு தான் அதில் நீங்க தொண்ணூறு மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னாக்கா அனைத்து அதாவது ஆல் கேட்டகரிஸ் எல்லா வகுப்பினருக்கும் இதுதான் பொதுவானது தொண்ணூறு மதிப்பெண்கள் எடுத்தால் தான் நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகுங்க இந்த ஜாபுக்கு பட் கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இது பத்தாது அதை மட்டும் சொல்லுவேன் நான் நீங்கள் சரி இப்போ நம்ம பார்த்தோம் ப்ரில்ஸுக்கான எந்த வகை வினாத்தாள் எப்படி இருக்கும் மெயின்ஸுக்கு எப்படி வினாத்தால் அமைப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம் அதற்கடுத்தது என்னுடைய சிலபல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் முதல்ல பில்லிம்ஸுக்கு பார்த்துவோம் கொள்குறி வகைகளுக்கான தலைப்புகள் ஒன்றும் இல்லை இதில் புதுசாக எதுவும் சேஞ்ச் பண்ணிடல நூற்றி எழுபத்தைந்து கொஷின் அப்படிங்கிறதால கொஞ்சம் விஷயம் வந்து ஏற்றி கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் பாருங்க முதல்ல பொது அறிவியல் பொது அறிவில் மொத்தம் நம்ம முன்னே பதினஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இப்போ எத்தனை கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியல புரியுதுங்களா ஒரு முறை எக்ஸாம் அட்டன் பண்ணாதான் ஓரளவுக்கு நம்ம அது கணிக்க முடியும் இதில் பாருங்கள் அறிவியல் அறிவியல் அறிவு மற்றும் அறிவியல் உணர்வு பகுத்தறிதல் பொருள் உணராமல் கற்றலும் கருத்துணர்ந்து கற்றலும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பற்றி புரிந்து கொள்வதற்கான ஒரு கருவி அறிவியல் பேசிக்கான விஷயம் இதெல்லாம் அதற்கடுத்தது பேரண்டத்தின் இயல்பு பொது அறிவியல் விதிகள் இயக்கவியல் பருப்பொருள்களின் பண்புகள் விசை இயக்கம் மற்றும் ஆற்றல் அன்றாட வாழ்வியல் இயக்கவியல் மின்னியல் காந்தவியல் ஒளி ஒளி வெப்பம் அணுக்கறி இயற்பியல் லேசர் ஏகப்பட்ட விஷயங்கள் முன்னே இருந்த மாதிரி தான் இருக்குது ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பியல் ஆகியவற்றின் அடிப்படை கோட்பாடுகள் பயன்பாடுகள் தனிமங்களும் சேர்மங்களும் அமிலங்கள் காரங்கள் உப்புகள் பெட்ரோலிய பொருட்கள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள் உயிர் உலகியல் வாய்ப்பாடு பரிணாமம் மரபியல் உடல் இயங்கியல் உணவியல் உடல் மற்றும் சுகாதாரம் மனித நோய்கள் முன்னிருந்த மாதிரியே தாங்க நீங்கள் தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையப்போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை அதே மாதிரி நடப்பு நிகழ்வுகள் வேணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் வந்து ஃபுல்லாக நான் வந்து படிச்சுட்டு இருக்க முடியாது இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் இன்றைக்கி அனுப்பிடுவேன் கண்டிப்பாக அதனால் இன்னைக்கு முடியல அப்படின்னா கூட நாளைக்கு கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் நம்ம குரூப்பில் வந்துவிடும் அதனால் தயவு செஞ்சு அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏகப்பட்ட நன் நண்பர்கள் அதில் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க அந்த குரூப்பில் அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்குள்ளேயே பரிமாறி இருக்காங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அந்த விஷயம் இன்னொருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சது இன்னொருக்கு தெரியாததாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏகப்பட்ட பேர் பரிமாறிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இந்த மாதிரியான விஷயங்களை டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுவேன் அப்படி இல்லை அப்படின்னா அதில் இருக்கிற நண்பர்கள் உங்களுக்கு பண்ணிவிடுவாங்க அதற்கடுத்தது இந்தியாவின் புவியியல் இந்தியாவின் வரலாறும் பண்பாடும் இந்திய ஆட்சியல் அதற்கடுத்தது இந்தியா பொருளாதாரம் அப்புறம் தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அதற்கடுத்தது தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் திறனறிவும் மனக்கணக்கு இதில் இந்த சுருக்குக பொதுக்காரணி விழுக்காடு மீச்சிறு பொதுமடங்கு தனி தனிவட்டி கூட்டு வட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதற்கு அடுத்தது முதன்மை தேர்வு இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கோங்க அவங்களுடைய ஓம் ஓன் வெப்சைட்டில் பண்ணி பார்த்துக்கோங்க முதன்மை தேர்வு தலைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைப்பு ஒன்று தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தல் பார்த்துட்டோம் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தல் பார்த்துட்டோம் சுருக்கி வரைதல் பொருள் உணர்திறன் சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல் திருக்குறளிலிருந்து கீழ்காணும் தலைப்புகள் தொடர்பான கட்டுரை வரைதல் பார்த்துக்கோங்க இவங்களே தலைப்பு தந்துடுறாங்க அதாவது என்ன தலைப்புனா மத சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம் அன்றாட வாய்வியலோடு தொடர்பு தன்மை கட்டுரை எழுதணும் புரியுதுங்களா கட்டுரை விஷயம் இல்லை கொஞ்சம் கடினமான விஷயம் தான் தமிழ் பொறுத்த வரைக்கும் இல்ல எனக்கு தமிழ் புலமை அதிகமா இருக்கும் அப்படின்னா ஈஸியாக எழுதிடலாம் அது பிரச்சனை இல்லை தமிழ் படிக்காம தமிழ் எனக்கு வந்து நல்ல விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் இதை கிளியர் பண்ண முடியும் அப்படின்ட்டு டிஎன்பிசி செயலர் நந்தகுமார் சார் அவர்கள் சொல்லியிருக்காரு அதற்கு அடுத்தது மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம் திருக்குறளும் மாறாத விழுமியங்களும் சமத்துவம் மனித நிலம் முதலானவை அதற்கு அடுத்தது சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு திருக்குறளில் தத்துவ கோட்பாடுகள் ஏழாவது வந்து கடிதம் வரைதல் அலுவல் சார்ந்தது அதையும் பார்த்தோம் அதற்கடுத்து தமிழ்நாட்டின் வரலாறும் மரபும் பண்பாடும் இப்பாடத்திட்டம் மேலே ஒன்று முதல் ஐந்து வரை கொடுக்கப்பட்டுள்ள தலைப்புகளுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலே கொடுத்தாங்க இல்லையா அந்த தலைப்புகளுக்கு மட்டும்தான் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள தலைப்புகளுக்கு மட்டுமே இதில் வந்து தமிழக தமிழர் நாகரிகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் செவ்வியல் காலம் இக்காலம் வரை அதாவது மொத்தமே தமிழ் பற்றி தாங்க தமிழ்நாட்டின் வரலாறு அதை பற்றி தான் இதில் நம்ம படிப்போம் இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் தமிழ்மொழி நாடகக்கலை வீதி நாடகம் அரங்கம் அப்படின்ற ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் நம்ம சேனலில் இனிமேல் நம்ம சிலபஸ் வைஸ் தான் வீடியோஸ்ன்றது அப்படிங்கிறது போடவே போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வகையில் தான் வீடியோஸ் இனிமேல் வரும் அதில் எந்த ஒரு டவுட்ஸும் இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் போட்ட உடனே வரும் நாளைக்கு புத்தம் புதிய வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் ஒரு நல்ல நண்பனா நன்றி வணக்கம்